வணக்கம். இன்றைக்கி வந்து அடிமரலில் உள்ள சில தட்டு முறைகள், அடி தட்டு முறைகள். அடிக்கும்போது வந்து எதிரி வந்து ஒரே அடியில் வந்து இங்கேட்டா சடனாக வந்து ஒரு வரம்ப தாக்குதல் பண்ணி அவரை வந்து நிலை குலைய வைக்கக்கூடிய முறையில் வந்து பார்ப்போம். அப்படின்னா இப்போ ஒரு அடி வருது அப்படின்னா முன்னாடி வச்சுன்னா இப்போ தள்ளி வரலாம், சைடு வரலாம். எங்கே வரும்போது இந்த அடியை எப்படி பண்ணுறது, எப்படி பிளாக் பண்ணி உடனே அடிக்கிறது அப்படின்ற மாதிரி கிட்ட முதல் அடக்கம். அவர் அடி சண்டை நேரே மேலே வந்து தலை கடிப்பான், இல்லை கடத்து கடிப்பான், இங்கே அடியாக இருக்கலாம், இல்லை குத்தாக இருக்கலாம், கரெக்டாக இருக்கலாம். மேலேருந்து வரக்கூடிய அடியை வந்து பண்ணும்போது ஒரு அதுக்கான ஒரு முக்கியமான ஒரு இதில் வரும தாக்குதல்லாம் மெயினாக பண்ணும். இப்போ ஆயுதம் எடுக்கும்போது நம்ம வந்து ஒரே அடியில் வந்து அவனை செயலுக்க வைக்கிறது ரொம்ப அவசியம். ரொம்ப டைம் கொடுக்கவோ வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. ஒன்று ரெண்டு வாய்ப்பு கொடுத்தா கொடுத்தாச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான், மாற்றிடுவான். ஒரே அடியில் அவனை அடிச்சுக்கல சொல்கிற மாதிரி போட்டால் சில அடிமுறைகள் வந்து நம்ம இருக்க அந்த அடிமுறையில் உள்ள முக்கியமான அடி அந்த மெத்தட வந்து இப்போ பார்ப்போம். வந்து ரெண்டாம் மட்டும் உள்ள போயிட்டு இந்த நிலைகளுக்கு அவனா சொல்லிடுது. பண்ணுறோம்னா தடை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி உள்ள விட்ட உடனே பொறுமையாக பண்ணுறேன். இப்போ அடி இப்படி நின்னா இங்கே அடியை மேலே விடுவோம். நான் என்ன பண்ணுறேன், அடி இருக்கும் இப்படி விடுறேன், அடி அங்கே போயிடும், பிடிச்சி அந்த வேகத்திலே பிடிச்சி இந்த இடத்துல வந்து கேடிப்போம். தெளிவாக கால் பண்ணி ஒரு வரமாக இருக்கும். அதில் சரியாட்டு சரியாத மாதிரி கரெக்டாக அடித்தா அவங்க உடனே அங்கே விடுவாங்க. கரெக்டாக அடிக்க வந்து அந்த பிடிக்கிறதும் அந்த இடிக்கிறதும் அப்படி ரொம்ப வேகமாக இருக்குது. இங்கேருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பக்கத்தில் வச்சு கூட சரியாக அந்த மாத்திரையை வச்சு அழுத்தி அடிச்சு பிடிக்கும்போது பொறுமையாக பண்ணுறேன். உங்களுக்கு இருக்கும்.